பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய சர்டிஃபிகேட்ஸ் வெளிவந்திருக்கு, பப்ளிக் டொமைன் இருக்கு, குஜராத் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல இருக்கு, டெல்லி யூனிவர்சிட்டியோடைய விளக்கம் வெளியில் வரும். ஆனால் ஆர்டிஐ போடப்படும், அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் இந்த ஆர்டிஐ, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த போதே இந்த கேள்வியை அவர் ஒவ்வொரு முறையும் அவர் ஆர்டிஐ போடும் போது அதற்கான எந்த விதமான பதிலாக அது டிஸ்மிஸ் செய்யப்படும். ஃபைன் போட்டதே ஒரு தவறு, ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த ஆர்டிஐ போட, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி ஆம் ஆத்மி கட்சி சார்பாக இந்த ஆர்டிஐ போடப்பட்டது. அந்த ஃபைன் யார் மீது போட்டிருக்கீங்க? குஜராத் யூனிவர்சிட்டி தன்னுடைய ஒபிஷியல் பக்கத்தில், ஒபிஷியல் வெப்சைட்ல அவருடைய பழைய ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி பப்ளிஷ் செஞ்சு, அந்த விதத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஃப்ளாஸ்களை பார்த்தால் பொய்யா, அதற்கான விளக்கம் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து குற்றவாளியாக மீது ஒரு கேள்விகள் இருக்கு. அப்படி அவரால் இந்த சர்டிபிகேட் இதை ப்ரூஃப் ஆக்க முடியவில்லை என்றால் அவர் தன்னுடைய பதவியை இழக்கும்படி. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ராகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பட்டப்படிப்பு அப்படிங்கிறது ஒரு பேசுகொடு பொருள் உருவாயிருக்கு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கோர்ட்டில் ஒரு இது கேட்டிருந்தார், அவரோட என்னென்ன படிச்சிருக்காருன்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாரு. கேட்டதற்காக அவருக்கு வந்து ஃபைன் விதிக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய பிரதமர், ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரதமர், தான் என்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது வெளியில் காட்டுறதுக்கு, அந்த சர்டிஃபிகேட்ஸ் வெளியில் வைக்கிறமா கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன தைக்கும்? ஏன் அதில் ஒரு ஒரு சர்ச்சை நிலைவிட்டே இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்டிஐ ரைட்ஸை பற்றி மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பு, நீதிபதியே அந்த ஆர்டிஐ ரைட்ஸை பற்றி சரியாக புரிந்து தான் அந்த தீர்ப்பை கொடுத்தாரா இல்லையா என்கிற கேள்வியும் வருகிறது. 25,000 ரூபாய் ஃபைன் எதற்காக? நீங்கள் ஆர்டிஐ போட்டீங்க, அந்த ஆர்டிஐ எதற்காக போட்டீங்க என்கிற விஷயத்தை விளக்கவில்லை, அதனால் உங்களுக்கு 25,000 ரூபாய் ஃபைன். ஆர்டிஐயுடைய ரூலை நீங்களே எடுத்து படித்து பாருங்கள், இன்டர்நெட்டில் இருக்குது. ஆர்டிஐ போடும் நபர் எந்த விதமான விளக்கமும் கொடுக்க தேவையல்ல. நீங்கள் எதற்காக அந்த ஆர்டிஐ கேட்குறீங்கிற கேள்வி கேட்குறீங்கிறது, பப்ளிக் டொமைனில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது ஒரு சில விஷயங்கள் இல்லை. இல்லாத விஷயத்தை நான் தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே அரசாங்கத்தின், அது திட்டங்களாக இருக்கட்டும், அரசாங்க தலைவர்களாக இருக்கட்டும், எதை வேணாலும் பற்றி நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இந்த உரிமை மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. எதற்காக கிடைத்திருக்கிறது? மக்கள் தான் அரசாங்கம். மக்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மக்களுடைய எம்ப்ளாயீஸ், அவர்கள் ராஜா கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு, ரைட்? பிரதமர் மோடி அவர்களே நான் தான் பிரதான் சேவக் என்று கூறியிருக்கிறார், கரெக்டாக? நான் தான் தலைமை வேலைக்காரன், இந்த நாட்டிற்காக தலைமை வேலைக்காரன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. இந்த வார்த்தை அவரால் இன்வென்ட் செய்ய வார்த்தை தானே. ஒரு பியூன் வேலைக்கு நீங்கள் போங்க, சர்டிஃபிகேட் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க? 140 கோடி மக்கள் ஒரு வேலையை உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம். நம்மளுடைய வரிப்பணத்தில் நீங்கள் லேண்ட் ரோவர் என்ன, மெர்சிடிஸ் என்ன, பிஎம்டபிள்யூ என்ன, எல்லாத்துலேயும் நீங்கள் சுற்றுறீங்க. உங்களுக்கான தனி விமானத்தை வாங்கி கொடுத்துருக்கோம், உங்களுக்கான ஒரு தனி வீட்டை கட்டி கொடுத்துருக்கோம், அனைத்து வசதிகளும் நம்ம பண்ணி கொடுக்குறோம், உங்களுடைய பாதுகாப்பிற்கான எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்போது இவ்வளோ முக்கியமான போஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் எங்களுக்கு தேவையா தேவையில்லையா? கட்டாயம் தேவை, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பல்வேறு விஷயங்கள் ரெண்டு தரப்பிலும் நீங்கள் பார்க்கணும். ப்ரொபகேண்டா அண்ட் ஃபேக்ட்ஸ், ரெண்டு தரப்பிலிருந்துமே ப்ரொபகேண்டா வந்திருக்கு, ரெண்டு தரப்பிலிருந்துமே பொய்கள் பேசப்பட்டிருக்கு. எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் பொய்கள் பேசப்படுகிறது, ஆளும் கட்சி தரப்பிலிருந்தும் விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, பொய்யும் பேசியிருக்கிறார்கள். அது எப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நானும் ஒரு விளக்கமான ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தார்கள்னு தெரியலை, சேனல் போட்டிருந்தீங்க. ஆமாம். பட் இந்த கேள்வி, ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய சர்டிஃபிகேட்ஸ் வெளிவந்திருக்கு, பப்ளிக் டொமைனில் இருக்குது, குஜராத் யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்டில் இருக்குது, டெல்லி யூனிவர்சிட்டியோடைய விளக்கம் வெளியில் வந்தது, ஆனால் ஆர்டிஐ போடப்படும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் இந்த ஆர்டிஐ போடலை, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த போதே இந்த கேள்வியை அவர் கேட்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் ஆர்டிஐ போடும்போது அதற்கான எந்த விதமான பதிலும் கிடைக்காது, அது டிஸ்மிஸ் செய்யப்படும். அதே முறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அவருடைய கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஃபைன் போட்டதே ஒரு தவறு, ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த ஆர்டிஐயே போடலை. இன்னொரு விஷயம், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி ஆம் ஆத்மி கட்சி சார்பாக இந்த ஃபைன் போடப்பட்டது, ஆனால் நீங்கள் இந்த ஆர்டிஐ போடப்பட்டது, ஆனால் ஃபைன் யார் மீது போட்டிருக்கீங்க?
கிள்ளி முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே. கரெக்டா. ஸோ நீதிபதி எதை பார்த்து இந்த ஃபைனை போட்டார்? அதாவது எங்கள் மீது நீங்கள் கேள்வி கேட்டீர்கள்னா நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். எங்கள் மீதுனா நீதிபதி எங்கள் மீது எப்படி சொல்ல முடியும்? அதுக்குதான் வர்றேன். எங்கள் மீதுனா எங்களுடைய பாஸ் யாரோ இருக்கிறாரு இல்லையா? எங்க பாஸ் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. எஸ் எஸ், எங்களுடைய பாஸை பத்தி நீங்க கேள்வி கேட்க கூடாது. ரைட். இதே விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரட்டும், இந்த இடத்துல சந்திரசூர் அவர்கள் இருக்கட்டும், அவருடைய பதில் எப்படியா இருக்கும் நீங்க பாப்பீங்க? சந்திரசூர் அவர்கள் தங்கிட்ட கொடுக்கக்கூடிய கவரே வந்து க்ளோஸ் ரகசியமா கொடுக்க கூடாது அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பிரதமரோட சர்டிபிகேட் ஏன் ரகசியமா வைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்பாரு. ஆமா, இது வந்து ஏற்கனவே அரசாங்கத்திற்கு ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. அந்த ஆர்டர் வழியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா குஜராத் யூனிவர்சிட்டி அண்ட் டெல்லி யூனிவர்சிட்டி பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த டேட்டாஸை பப்ளிக் டொமைனில் காட்டணும் என்கிற ஒரு தீர்ப்பு. அதற்கு எதிராக மோடி அவர்கள் போகலை, பிஜேபி போகலை, குஜராத் யூனிவர்சிட்டி போகல. இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் என் கையில் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரைட். அதுக்கப்புறம் ப்ரொபகண்டாவையும் பார்ப்போம். இந்த தவறில் பார்த்தீர்கள்னா யூனிவர்சிட்டியோடைய ஸ்பெல்லிங் என்ன? UNIVERSITY. கரெக்டாக. இந்த இடத்துல எழுதியிருக்க ஸ்பெல்லிங் என்ன? UNI B ஃபார் பாம்பே, ERSITY. யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியில் படித்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி தான். இந்த விளக்கத்தை யார் கொடுப்பான்? அது மட்டுமல்ல, என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது சப்ஜெக்ட் இருக்கிற கேள்வி. இந்த மாதிரியான சப்ஜெக்டே கிடையாது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, பட் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதற்கான விளக்கத்தை யார் கொடுப்பா? யூனிவர்சிட்டி தானே கொடுக்கணும். அதில் ஒன்று தப்பி வைத்ததற்காக இதே சர்டிஃபிகேட்டில் கரெக்டான ஸ்பெல்லிங்கும் எழுதப்பட்டிருக்கு. அப்போது அவர்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு இல்லை, இங்கே ஒரு ஸ்பெல்லிங், இங்கே ஒரு ஸ்பெல்லிங். ஓகே. இதற்கு பின் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய மார்க்ஷீட் என் கையில் இருக்கு. ரைட். அவருடைய மார்க்ஷீட், அதே வருடத்தில் படித்த இன்னொரு மாணவருடைய மார்க்ஷீட். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா மோடி அவர்களுடைய டெல்லி யூனிவர்சிட்டியுடைய சர்டிஃபிகேட். இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது, ரைட், ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு வர்றேன். ரைட். மோடி அவர்களுடைய மார்க்ஷீட்கள் ரெண்டு மூணு மார்க்ஷீட் இருக்குது. அந்த ரெண்டு மூணு மார்க்ஷீட்டில் ஒரு மார்க்ஷீட்டில் நரேந்திர குமார் தாமோதர் தாஸ் மோடி MODY, அவர் ஐ தானே எழுதுவார், இங்கே வந்து வை எழுதியிருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம், பரவாயில்லை. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த மார்க்ஷீட்டில் போடப்பட்ட வருடம் மற்றும் ரூல் நம்பர் இந்த இடத்துல பார்த்தீர்கள்னா அந்த இடத்துல இருக்காது. இது வந்து ஒரிஜினல் மார்க்ஷீட். அந்த காலகட்டத்தில் எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் இல்லை கம்ப்யூட்டரில் பதிவிட்டபடி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் இருந்தது, இல்லைன்னெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள்னா கையில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீர்கள்னா ரோமன் லெட்டர்ஸ் உடைய யூனோ அந்த குறிப்பு இருக்கும், ரோமன் லெட்டர்ஸில் இருக்கும், இங்கே வந்து ABCD எழுதியிருக்கு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா யார் அதை செக் செய்தார் அதற்கான கையெழுத்திருக்கும் இங்கே இல்லை. ரைட். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள். ஸோ இது வந்து ஒரு ஒரு கேள்வியை நம்ம எடுத்து வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே விளக்கக்கூடிய நபர் யார்? பிரைம் மினிஸ்டர் மோடி நேரடியாக வந்து விளக்கம் கொடுக்கணும். அமித்ஷா மற்றும் அருண்ஜேட்லி அவர்கள் இப்போ இல்லை அவர், பட் அருண்ஜேட்லி அண்ட் அமித்ஷா அவர்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்க, இந்த மார்க்ஷீட்டை காட்டுறாங்க. ஓகே, ஐ அக்ரி வித் யூ, இது வந்து ஒரிஜினலாகவே இருக்கட்டும். இத்தனை நபர்கள் கேள்வி கேட்கும்போது, இத்தனை முறை இந்த விஷயம் வெளிவரும்போது ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க? வாட் இஸ் த ரீசன் ஆஃப் யூ ஹைடிங் யுவர்? சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. கடந்த காலத்தில் அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது வந்து நான் வந்து 10th standard தான் படிச்சிருந்தேன், அதுக்கு மேலே படிக்கல. இது ஒரு ப்ரோபகண்டா, இது வந்து ஒரு ப்ரோபகண்டா. இப்போ வந்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சது இது பொய்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோவும் பொய், அது காங்கிரஸோடைய பொய். ராஜீவ் சுக்லா அவருடைய அவரோட நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவருடைய மனைவி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாஸ். நான் பேக் ஃபில்ம்ஸில் ஒர்க் பண்ணும்போது அனுராதா பிரசாத், இப்போ வந்து News 24 மாறிடுச்சது. And I learned from her. Na Ajit Anjum sir ella enoda first job anga. So I know Shukla quite well. So avaru edutha anda interview
அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி நான் வந்து யூனோ ஹை ஸ்கூலில் தாண்டலாம் குஜராத் இன்னும் தமிழ்நாடு கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது வந்து காலேஜாக பார்க்கப்படும் கரெக்டாக 10வதுக்கு அப்புறம் காலேஜ். ஆமாம் ஆமாம் அதே மாதிரி ஸ்டேட் போர்ட்ஸில் நிறைய இடத்துல அப்படி தான் இருந்தது அந்த காலகட்டத்தில். நான் வந்து ஹை ஸ்கூலை தாண்டலை, ஹை ஸ்கூலுக்கு அப்புறம் என்னுடைய சூழ்நிலை என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிறார். அத்துடன் தான் இவங்க வந்து அந்த வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த செகண்டே அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் என்னை வந்து ஏன் நீ இன்னும் படிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் நான் படித்தேன், யூனோ நான் பிஏ படித்தேன் டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து. நான் குஜராத்தில் குஜராத் யூனிவர்சிட்டியில் நான் என்னுடைய எம்ஏ படித்தேன். ஸோ ஹீ ஹேட் அக்ரீட் டு இட். ஏன் அந்த விஷயத்தை இவங்க எடுத்துக்காட்டலை சார்? அப்போ வந்து பிஏ எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு தான் ஒரு டீக்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரா? சி டீ கடைக்கான பல விஷயங்கள் இருக்குது. இந்த எந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் டீ வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னாரோ அந்த இடத்துல ரயில்வே ட்ராக் மட்டும்தான் இருந்ததே ஒழிய ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து அவருடன் ட்ராவல் செஞ்ச நபரே, அவருடன் ரொம்ப நெருக்கமாக பிரச்சாரக்காக இருந்தபோது இருந்த நபரே விளக்கிய விஷயம். அவர் வந்து டீ எல்லாம் விற்கலை. இது ஒரு பல பேர் என்ன கேட்கிறாங்கன்னா அவர் இவ்வளவு படிச்சிருந்தாருன்னா ஸ்டூடெண்ட் இருப்பார்களா இல்லையா, அவருடைய நண்பர்கள் இருப்பார்களா இல்லையா, ரைட், அவங்க ஏன் வந்து வெளியில பேசல? ரெண்டு விதம் இது இப்ப இதுல இருக்கிற ஃப்ளாஸ் எப்படி எடுத்துக்காட்டுறனோ அதே முறையில் மோடி அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நாம பேசி ஆகணும். கரஸ்பாண்டன்ஸ்ல அவர் படிச்சாருன்னா அதுலயே ஒத்துக்கிறாரு, அந்த இன்டர்வியூலயே ஒத்துக்கிறாரு. நான் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு ஸ்டடிஸ் வீட்ல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதுல வந்து நீங்க ஆன்லைன் யூனோ தபால் மூலமாக எல்லா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வரும், பரீட்சைக்கு மட்டும் நீங்க அங்க போவீங்க. அந்த விதத்துல நான் பிஏ படிச்சேன், அதே விதத்துல நான் எம்ஏ முடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல எப்படி உங்களுக்கு ஸ்கூல் நண்பர்கள் காலேஜ் நண்பர்கள் கிடைப்பாரு? ஸோ அதற்கான விளக்கம் அதுதான். ஸோ இந்த இடத்துல கான்ஸ்பிரசி கிரியேட் செய்யப்படுகிறது. கான்ஸ்பிரசியை டைலூட் செய்வதற்காக ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல கேள்வி அவருடைய படிப்பும் இல்லை, இந்த இடத்துல கேள்வி அவர் காட்டிய அந்த சர்டிஃபிகேட்ஸ்கள் உண்மையானதா இல்லையா, ரைட்? குஜராத் யூனிவர்சிட்டி தன்னுடைய ஒஃபிஷியல் பக்கத்தில் ஒஃபிஷியல் வாட் யூ கால் வெப்சைட்டில் அவருடைய பழைய யூனோ ரெக்கார்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி பப்ளிஷ் செஞ்சுருக்காங்க, ரைட்? ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஃப்ளாஸ்களை பார்க்கும்போது அது பொய்யாக தெரிகிறது. ஸோ இதற்கான விளக்கம் வந்து அரசாங்கம் கொடுக்கணும். நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து குற்றவாளியாக நிறுத்தலாம், அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறோம். நீங்கள் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்க மீது ஒரு கேள்விகள் வருது. அப்படி அவரால் இந்த சர்டிஃபிகேட் இதை ப்ரூஃப் ஆக்க முடியவில்லை என்றால் அவர் தன்னுடைய பதவியை இழக்கும்படி மாறி, எப்படி ராகுல் காந்தியோடைய விஷயம் நடந்ததோ அதே முறையில் அவர் தன்னுடைய எம்பி பதவியை இழப்பார், பிரைம் மினிஸ்டர்ஷிப்பையும் இழப்பார். ரைட் சார். இப்போ வந்து அவர் படித்தாரா படிக்கலையா அப்படிங்கிறத தாண்டி அவருடைய தேர்தல் அஃபிடவிட்டில் வந்து அவர் படித்தேன் அப்படிங்கிறதான் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரே ஒத்துற நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதான். இப்போ படிச்சுன்னா படிச்சிருக்கான சர்டிஃபிகேட் காட்ட வேண்டிய தேவை வந்து அவருக்கு ஒரு அதை ஒரு பேசப்படுற மாறும்பொழுது அதை மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய ஒரு 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 அடிப்படையிலான அந்த ஒரு வந்து கட்டாயமான ஒரு கட்டாயம் கிடையாது, சரியான அப்படியும் நீங்கள் பார்க்கணும். பட் இது போன்ற சர்ச்சை வரும்போது தன்னை கிளீன் செய் சுத்தமாக காட்டுவதற்காக அதை காட்டுதான் சர்ச்சையோ பேசப்படும் பொருளோ அது சார்ந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட, சரி நம்ம பிரதமர் இப்படியாப்பா அப்போ அது காட்டப்பா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட அந்த ஒரு விஷயம் உருவாகும். அது அந்த இடத்துல அதன்படி தானே ஆர்டிஐ கேட்கப்பட்டது, அதன்படி தானே கோர்ட்டுக்கு இந்த விஷயம் போனது. அப்போ ஆர்டிஐலேருந்து நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம், கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மேலே ஃபைன் போட்டுருவோம்னா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இந்த இடத்துல தானே இங்கே சிக்குது. நான் வந்து பப்ளிக் டொமைனில் போய் கேட்கல, ரைட்? நான் வந்து மேடையில் பேசிட்டு நீங்கள் காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்கலை. முறைப்படி ஆர்டிஐ போட்டிருக்கோம், முறைப்படி ஆர்டிஐக்கான பதில் என்ன? அப்போது ஆர்டிஐ ஏன் கொடுக்கப்படலை என்கிற அந்த கேள்வி வருதா இல்லையா? கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் ஃபைனல் போட்டு என்னை அனுப்பி விட்டுறாங்க. அப்போ நான் எங்கேயுமே எந்த விதமான கேள்வியுமே எடுத்து வைக்க முடியாதா? அரசாங்கத்திற்கு சாதகமாக இல்லாத விஷயங்களுக்கு என் மீது ஃபைன் போடப்பட்டது என்றால் நாளைக்கு நான் எந்த விதமான கேள்வியுமே கேட்க மாட்டேனே. இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியிடம் 25,000 ரூபாய் இருக்கும், போட்டுருவாங்க கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரணமான ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அவர் மீது இது போன்ற 25,000 ரூபாய் ஃபைன் போடப்பட்டால்
அப்போ அந்த ஆர்டிஐ ரூல்ஸுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. எந்த விதமான கேள்வியும் நீங்கள் கேட்காதீங்க, எங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் மீது நாங்கள் ஃபைன் போட்டுருவோம், இல்லை பதிலை கொடுக்க மாட்டோம். அப்போ எதற்காக ஆர்டிஐ? சார், இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறதுக்கும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் அவரை காட்டுறதுக்கும் அவருக்கு என்ன தயக்கம் இருக்குது? அது ஒரு பெரிய விளக்கம். அந்த தயக்கம் நம்ம நான் வந்து ரெண்டு சைடும் எடுத்து வச்சாச்சு. ரைட், அவர் ஒத்துக்கிட்டுருக்காரு 1992 வெளிவந்த அந்த இன்டர்வியூ, சரியா? 1992 அவர் ஒத்துக்கிட்டுருக்காரு. 2005 ஒரு இன்னொரு இன்டர்வியூ வந்தது, அதுலேயும் அவர் ஒத்துக்கிட்டுருக்காரு. ரைட், இந்த இன்டர்வியூ வந்து ஐ திங்க் திஸ் வாஸ் இன் 2005 ஐ சப்போஸ், சுக்லா அவர்களோட இன்டர்வியூ. 1992 இன்னொரு இன்டர்வியூ வந்து, அதுலேயும் இல்லை 1992 தான் சுக்லா அவர்களோட இன்டர்வியூ. ஓகே, ரைட். அப்போ வந்து அவர் சீஃப் மினிஸ்டர்லாம் இல்லை. ஓகே, பிஜேபியில் ஆஸ் அ ஜாயிண்ட் செக்ரட்டரியாக ஒரு பொசிஷன், பட் பயங்கரமாக அவருடைய உரைகள்லாம் இருக்கும். அதனால் ஒரு ஒரு 4-5 parts அந்த வீடியோ இருக்குது, இன்னும் இன்டர்நெட்டில் இருக்குது. 1992 2005 ஒரு மேடையில் பேசும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து படிக்கலை. படிக்கலைங்கிற காரணம் என்னென்னா, நான் ஸ்கூலை தாண்டி ஒரு ப்ராப்பரான காலேஜுக்கு போகலைங்கிற விஷயத்த தான் அவர் விளக்குறாரு. காலேஜுக்கு நான் போகலை, நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன். ரைட், அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் கட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக போடுறாங்க. பட் இது எப்படி நடந்துச்சுன்னா, எந்த விஷயத்தை நீங்கள் விதைத்தீர்களோ அதே விஷயத்துக்கு தானே அவர்கள் கையில் எடுத்திருக்கார்கள். ஓ ஏக் தரப் சே அலுடாலோ தூசரி தரப் சே சூனா நிக்கலை. ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு போடுங்க, இன்னொரு பக்கம் தங்கம் வரும். இந்த வீடியோ ராகுல் காந்தி பேசியதாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே அடுத்த செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியோடைய ஒரு வார்த்தை, இது யார் சொன்னான்னு தெரியுமா? நான் சொல்லலை, நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போது நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த டைலாகை ராகுல் காந்தி பேசும்போது அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ராகுல் காந்தி நீங்கள் ட்ரோல் பண்ணீங்க. அதே முறையில் நீங்கள் பேசி அந்த நான் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே படிக்கலைங்கிற விஷயத்த மட்டும் கட் பண்ணி நான் படித்த விஷயத்தை அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே செய்யக்கூடிய வேலை ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல டேஞ்சரஸான விஷயம் தான் இருக்குது. 18,000 ஃபேக் அக்கௌண்ட்ஸ்கள் வெறும் ட்விட்டரில் மட்டும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பிஜேபிக்கு வேலை பார்க்குறேன். ஓ, ஃபேக் அக்கௌண்ட்ஸ். ஃபேக் அக்கௌண்ட்ஸ். 60% ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆர் ஃபேக். இப்போ அவரை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஆமாம் இது எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது. ரைட், இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன். பரீட்சா பே சர்ச்சா .com பிஜேபியோடைய ஒரு வெப்சைட். பரீட்சா பே சர்ச்சா என்கிற .com உடைய ஐபி அட்ரஸை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். அந்த ஐபி அட்ரஸுக்கு கீழே 24 வெப்சைட்ஸ்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கு. ஒரே ஐபி அட்ரஸில், ஒரே இடத்துல இருந்து அந்த 24 வெப்சைட்ஸ்களுடைய வேலை என்ன? ஆப்போசிஷனை தவறாக காட்டுவது, ஆப்போசிஷனுக்கு எதிராக விஷயங்களை போடுவது. வெப்சைட் வழியாகனா இல்லை, அந்த வெப்சைட் வந்து வெறும் ஒரு டொமைன் மட்டும்தான். அந்த வெப்சைட்டுடைய டொமைன் பேர் மட்டும்தான் மாறும், கீழே இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் மாறும், பட் அந்த டிசைன் எல்லாமே சேம். 3 ஃபோட்டோ இருக்கும், கீழே வந்து பாலிசி அண்ட் எங்களுடைய அது இருக்கும், அவ்வளோதான். ஒரே சிங்கிள் பேஜ் வெப்சைட். அந்த பேஜை வந்து, அந்த வெப்சைட்டை வந்து ஃபேஸ்புக் பேஜில் இணைக்கிறீங்க. ஃபேஸ்புக் பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் போடப்படுகிறது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேட் அட்வர்டைஸ்மெண்ட், எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு கேட்டுறேன். பட் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், ஒவ்வொரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீர்கள்னா எல்லாமே ஆஃப் த ரெக்கார்ட், எதுவுமே வேலை பார்க்காது. ஐபி அட்ரஸ் 13232.63.153. இந்த ஐபி அட்ரஸ்க்கு கீழே நான் சொன்னபடி 24 வெப்சைட்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு சில ப்ரூஃப்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். 3 ஃபோட்டோ, பேர், டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி. இது இன்னொரு வெப்சைட், 3 ஃபோட்டோ, அதே மாதிரி கீழே எழுதியிருக்கோம். இந்த பேட்டர்னில் 24 வெப்சைட்ஸ்கள் ஒரே ஐபி அட்ரஸ் ஒரே இடத்துல வந்து இயக்கப்படும். தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய வெப்சைட்ஸ்களும் இருக்கிறது இதே போன்ற வெப்சைட்ஸ். எப்படின்னா, மலரட்டும் தாமரை, இல்லை இல்லை, மலரட்டும் தாமரை ஒளிரட்டும் புதுவை,
இப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது ஃபேஸ்புக்கில், 2000 ஃபாலோவர்ஸ் பட் பேஜ் இருக்குது. இதுவும் அதே ஐபி அட்ரஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இன்னொரு தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய பேஜ் 51,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். வளர்ச்சி பாதையில் தமிழகம் என்கிற இன்னொரு பேஜ். ஆனால் இவர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் தான் கம்மி. ஃபிர் ஏக் பார் மோதி சர்க்கார் என்கிற அந்த பேஜிற்கான ஃபாலோவர்ஷிப் 4.2 மில்லியன். ஃபிர் ஏக் பார் மோதி சர்க்கார் உத்தரப்பிரதேஷ் 1.2 மில்லியன். மகாடக் பந்தன் 1.2 மில்லியன். புவா பபுவா கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இங்கே இருக்கிறார்கள். நிர்மம்தா இது போன்ற ஒரு பேஜ், அதில் வந்து கிட்டத்தட்ட 8,29,000 ஃபாலோவர்ஸ். இது போன்ற ஃபாலோவர்ஸ்களை வைத்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தக்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் 2019 தேர்தலில் கிட்டத்தட்ட 430 அட்வர்டைஸ்மெண்ட்கள் எதிர்கட்சிகளை கொச்சைப்படுத்தும்படி அந்த ப்ரொபகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்கள் போடப்படுகிறது. அதற்காக இவர்கள் செலவழித்தது 371,795 ரூபாய். அதே மாதிரி சோர் மச்சாய ஷோர் என்கிற இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட், வெப்சைட்டுடைய பெயர் chormachayashore.com, சேம் ஐபி அட்ரஸ், பிஜேபியிலிருந்து இயங்கக்கூடிய ஐபி அட்ரஸ், 483,122 ரூபாய். மொத்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் 815. கர் கர் ரகுபர், கர் கர் ரகுபர் .com, சேம் ஐபி அட்ரஸ், பிஜேபியோட ஐபி அட்ரஸ், 875,519 ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள். 2,550 ரூபாய், 2,550 ஆட்ஸ் மொத்தமாக நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீர்கள்னா இந்த 34 கிட்ட இந்த வெப்சைட்ஸ் இருக்குது. 3,47,5,292 ரூபாய், 48,930 அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக போய் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது வெறும் ஃபேஸ்புக்கில் மட்டும். ஒரே வெப்சைட்டுக்கு கீழே 24 வெப்சைட்ஸ், ஒரே ஐபி அட்ரஸ்க்கு கீழே 24 வெப்சைட்ஸ், எல்லாமே எதிர்கட்சி தலைவர்களை முடக்கும்படி, ரைட்? அதில் ஒரு ரொம்பவே இன்னும் கொச்சையாக பார்க்கப்படக்கூடிய விஷயமாக தான் நான் பார்ப்பேன். ஃப்ரஸ்ட்ரேட்டட் பெங்காலி, இதுவும் ஒரு தலைப்பு மம்தா பானர்ஜிக்கு எதிராக, ரைட்? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா மகாத்துக் பந்தன், அதாவது இந்த மகாராஷ்டிராவில் கூட்டணி வைத்தார்கள்ல, அந்த விஷயத்தை மகாராஷ்டிரா இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் இந்த எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்களே, அது வந்து மகாத்துக் பந்தன், அதற்கான ஒரு போலி பிரச்சாரம், போலி ப்ரொபகண்டா. 2020 மோதி சங் நிதிஷ், 2020 மோதியுடன் நிதிஷ்குமார், அதற்கான ஒரு பிரச்சாரம். ஃபிர் ஏக் பார் மோதி சர்க்கார் யூபி தேர்தலும் போது இந்த பிரச்சாரம் நடந்திருக்கிறது. யூனோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள். இன்னொரு ரொம்பவே சீரியஸான விஷயம் எடுத்து காட்டுறேன், எந்த விதமான ப்ரொபகண்டாவையும் இவர்கள் பரப்புகிறார்கள். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இவர்கள் போட்டார்கள், பேர் அட்வர்டைஸ்மெண்ட், பிஎம் மோதி ஹே நோபல் சாந்தி புரஸ்காருக்கே சப்சே படே தாவிதார், பிரைம் மினிஸ்டர் மோதி தான் நோபல் பரிசுக்கான டாப் லிஸ்டில் இருக்கக்கூடிய நபர், பேட் ப்ரமோஷன். அந்த ப்ரமோஷனை ஃபேஸ்புக்கே நீக்கிவிட்டது, பணம் கொடுத்து இது போன்ற ப்ரொபகண்டாவை பரப்பக்கூடிய விஷயம். ஜார்க்கண்டை பற்றி, லாலு பிரசாத் யாதவை பற்றி, பீகாரை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, இன்னும் ராகுல் காந்தியை பற்றி, நேருக்கான, இந்திரா காந்திக்கான எத்தனை பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எல்லாமே இது போன்ற வெப்சைட்கள் வழியாக வெளிவருது. ஏன்னா இது வந்து பிஜேபியுடைய பேஜ்னு நான் சொல்கிறேன், அதற்கான ஆதாரமாக என் கையில் இருக்குது ஃபோன் நம்பர், அந்த வெப்சைட்களில் கொடுத்த ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பரோடைய நீங்கள் பேக் சர்ச் பண்ணி பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய பல அட்வர்டைஸ்மெண்ட்களில் நேரடியாக, அது வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக இருக்கட்டும், காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கட்டும், அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டது. இதையும் விட்டுவிடலாம். இதை தாண்டி அந்த பேஜ், அதாவது ஃபிர் ஏக் பார் மோதி சர்க்கார் என்கிற பேஜோடைய பெயர் வேறு நேரத்துக்கு மாற்றி விடுறாங்க. அதாவது 2016 உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் போது இந்த பேஜ் கிரியேட் செய்யப்பட்டது. இது வந்து ஒரு பக்கத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன், இது போன்ற எத்தனை இடங்களில் பிரச்சாரம் நடக்கும் நீங்கள் பாருங்கள்.
அதே பேஜை 26 ஆகஸ்ட் 2017 ஹர் பிரதேஷ் கி புகார் பிஜேபி சர்க்கார், அனைத்து தரப்பிலிருந்தும் பிஜேபி அரசாங்கம்தான் வர வேண்டும் என்கிற ஒரு பேஜ் பேரை மாற்றி விட்டார்கள். பேஜ் அதுதான் பேரை மாற்றி விட்டார்கள். இன்னொரு முறை 2 செப்டம்பர் 2017 ஃபிர் எக் பார் மோடி சர்க்கார் என்கிற இந்த பேரை மாற்றுறார்கள். சரி, இந்த பேஜோடைய டீட்டெயில்ஸை அலசி பார்க்கும்போது இந்த பேஜிற்கான இன்னும் ஒரு ஆழமான விளக்கம் கிடைக்கிறது. அதாவது ஃபேஸ்புக்கோடைய ஒரு அஃபிஷியல் இது இருக்கு. யார் இப்போ ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது உங்களுடைய பேரை நீங்கள் எழுதணும், எந்த இயக்கத்தை சார்ந்து என்ன பண்ணி எழுதணும், இந்த பேஜ் உங்களுடைய பேஜ் தானு எழுதணும், எந்த முறையில் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அதெல்லாம் எழுதணும். அங்கே எழுதினா தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் போட முடியும். இது எல்லாமே பைபாஸ் செய்யப்பட்டது பிஜேபிக்காக. அந்த டிஸ்க்ளைமரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஜோடைய அட்வர்டைஸ்மெண்ட் அட்ரஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா தெளிவாக அவர்களே எழுதிய அட்ரஸ் 6A பண்டித் தீன்தயாள் உபாத்யாய் மார்க், ஐடிஓ மின்டோ பிரிட்ஜ் காலனி, பாரக்கம்பா ரோட், நை தில்லி 11002. பிஜேபியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கிறது? ரைட், பிஜேபியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் 6A தீன்தயாள் உபாத்யாய் மார்க், நியூ டெல்லி 11002. ரைட், ஸோ இந்த அளவில் நீங்கள் ஊடகத்தை முடக்கும்போது, நீங்கள் போய் பிரச்சாரங்களை செய்யும்போது, ரைட், இது போன்ற கேள்விகள் வரணுமா? சார், இப்போ இந்த அளவுக்கு அவங்க வந்து சமூக வலைத்தளங்களை தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தை வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து நம்ம எப்படி தவறாக புரிஞ்சுக்கலை, தவறாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க நல்லாவே புரிஞ்சிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் அவங்களை விட பெட்டரா வேற யாராலையும் புரிஞ்சிருக்க முடியல. இப்போ அந்த இப்போ இதே சமூக வலைத்தளத்தில் இதெல்லாம் போலின்னு சொல்லி ஈஸியாக விமர்சிக்கப்பட்டும் இல்லை, உடனே அதுவும் வெளியே வந்துடும். எத்தனை பேர் பார்க்குறாங்க? நான் இப்போ பேசுகிறேன், நேற்று நான் பேசினேன், இதுக்கு முன்னாடி ஆல்ட் நியூஸ், லைக் நான் கொடுத்த டேட்டா எல்லாமே ஜுபேர். யூனோ, நாங்கள் ஒரு நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஃபோனில் பேசும்போது ஹி வாஸ் லைக், ராகுல் நான் இந்த டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன், ஐ வாண்ட் யூ டு யூனோ கன்வெர்ட் திஸ் இன் டு யூனோ தமிழ் பிகாஸ் பீப்புள் ஷுட் நோ அபவுட் இட். அங்கேயும் போகலை, எங்களுக்கு போகலை, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், இதுவும் போக. காரணம், மக்கள் சார்பாக பேசக்கூடிய விஷயங்கள். இது வந்து இன்னைக்கு நேற்று நாங்கள் டேட்டா எடுத்ததில்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் அந்த டேட்டாஸ் எடுத்துட்டோம். ஸோ அந்த 6 மாதத்திற்கான அந்த உழைப்பு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ரைட், அந்த 6 மாதங்களாக நாங்கள் சேர்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வச்சும்போது, ஒரு ஆர்டிக்கலாக வெளிவிடும்போது, ஒரு நியூஸாக வெளிவிடும்போது, அது மக்களிடம் போய் சேராதபடியே இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். காங்கிரஸ் 4 நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்ச குற்றச்சாட்டு, அடானியை பற்றி பேசினால் எங்களோட வீடியோ போடணும், யூடியூப்கே அவங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. டிசம்பர் மாதத்து அவர் சுந்தர் பிச்சை அவர்கள் பிஎம் மோடியை வந்து சந்தித்ததற்கு பின் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நாங்கள் வந்து அரசாங்கத்துடன் ட்ராவல் பண்ண பார்க்கிறோம். அப்போது நீங்கள் யூடியூபே விலை கொடுத்து வாங்கிட்டீர்கள் தானே அர்த்தம். ஃபேஸ்புக் ஏற்கனவே இந்த நான் எடுத்துக்காட்டின விஷயங்கள் ஏற்கனவே அரசாங்கத்திற்கு பணிபுரிந்துவிட்டது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் நாட் கவர்மெண்ட், தேர் பிஸ்னஸ் மேன். அவங்களுக்கு எங்கே பணம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு சாதகமாக பேசுவார்கள். யூடியூப் போன்ற இடங்கள் நமக்கு, நம்ம போன்ற யூனோ இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ்களுக்கு ஒரு இடம் கிடைத்தது தன்னுடைய குரலை, தன்னுடைய கேள்விகளை எடுத்து வைப்பதற்காக. இன்றைக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குது, பட் இந்த ஸ்பேஸ் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்கிற கேள்வி வருதா இல்லையா? இன்றைக்கி அடுத்த 6 மாதத்திலேயோ 1 வருடத்திலேயோ 2024 இருக்கும் முன் எப்போ யார் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும், எப்போ எந்த ஊடகத்தை முடக்குவார்கள், எந்த ஸ்பேஸில் இவர்கள் ஒரு புதிய பாலிசியை கொண்டுட்டு வந்து முடக்குவார்கள் என்கிற விஷயம் வரும். ரைட், ஸோ சந்திரசூர் அவர்களுடைய நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட், மீடியா ஷுட் பி ஃப்ரீ, மீடியா வந்து நீங்கள் முடக்கக்கூடாது, பட் அதை அவங்க ஏற்றுக்கொள்வார்களான, இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து சோஷியல் மீடியாவில் பரப்பக்கூடிய ப்ராப்பகேண்டா, எந்த அளவில் பணம் கொடுத்து அந்த ப்ராப்பகேண்டாவை பரப்புறார்கள் என்று பாருங்கள். இந்த பணம் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணத்தில் இல்லை, இது 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 வந்து தனியான பணம் இல்லையா? ஸோ இத்தனை வெப்சைட்ஸுக்கு அந்த 4.5 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு கணக்கு கொடுத்துருக்கேன், அந்த கணக்கு யாருடைய பணம்? இடி அதற்கான என்கொயரி பண்ணுவாங்களா? சிபிஐ அதற்கான என்கொயரி பண்ணுமா? ஐ எம் டாக்கிங் வித் ப்ரூஃப் சார். Right, I have the document, I have the data. Can CBI go and put a raid in these addresses? ED போய் மணி லாண்டரிங் தானே, ஏதோ ஒரு பணம் 3.5 கோடி ரூபாய் சாதாரணமான பணம் இல்லை.
மக்களுடைய வரி பணமே இல்லை சார், யாரோ ஒரு பொலிட்டீஷியன் அந்த பணத்தை கொடுத்துருக்காரு, ஒரு அரசியல் கட்சி அந்த பணத்தை கொடுத்துருக்கு, இருக்கா இல்லையா? அப்போ அந்த பணம் யாருடைய பணம்? அதற்கான என்கொயரி நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நம்ம வந்து 20,000 கோடி 100,000 கோடி எல்லாம் விட்டுறலாம், லீவ் அபார்ட் லலித் மோதி அண்ட் மெஹுல் சோக்சி அண்ட் நீரவ் மோதி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தேம். இது ஒரு அரசியல் கட்சியை சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டா. 3,50,000 ரூபாய் ஃபேஸ்புக்காக நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க. அப்போ 3,50,000 ரூபாய் ஃபேஸ்புக்கில் ப்ரொபகண்டாவை பரப்பக்கூடிய இந்த செய்தி, வெறும் 34,000 ரூபாய் வைத்திருக்கக்கூடிய குற்றத்திற்காக கப்பன் அவர்களை 2.5 வருடம் வரை சிறையில் அடைத்த இந்த அரசாங்கம், 2.5 வருடம், வெறும் 34,000 ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. இங்கே நான் 3,50,000 ரூபாயை பற்றி பேசுகிறேன். சார், இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே ஒன்று நடத்தப்பட்டுச்சு, உலகின் மிக பிரபலமான அரசியல் தலைவர் யார் அப்படின்னு. வளர்ந்த நாடுகள் யூஎஸ் யூகே போன்ற நாடுகள்லாம் பின்னுக்கு தள்ளி பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஃபஸ்ட்டாக வந்து நின்றார்னு சொல்லிட்டு பெரிய விளம்பரங்கள்லாம் வந்து இருந்தது. அப்போ அதுக்கு பின்னாடியெல்லாம் இது போன்ற நீங்கள் காட்டக்கூடிய இந்த சோசியல் மீடியாவோட ப்ரொபகண்டா, ஃபேக் ப்ரொபகண்டா தான் அதெல்லாம் காரணமாக இருக்கும். நெஹ்ருவை பற்றி, நெஹ்ரு 17 வருடம் வரை இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் அந்த சூழ்நிலை கொஞ்சமாக சிந்தித்து பார்த்தீர்களா? இந்தியா மீது கடன், இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு நிற்கிறது, அங்கிருந்து சவங்கள் இந்தியாவிற்கு வருது, இந்தியாவிலிருந்து சவங்கள் வெளியில் போகுது, எல்லா பேங்க்குகளுமே அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இல்லை, எல்லாமே பிரைவேட் கையில் இருக்குது, பொருளாதாரம் உங்கள் கையில் இல்லை, எந்த விதமான இண்டஸ்ட்ரியும் இல்லை, எந்த விதமான யூனோ மேனுஃபேக்சரிங் செக்டர் உங்கள்கிட்ட இல்லை. எத்தனை இன்ஸ்டிடியூஷன்கள், அது எஜுகேஷன் ஃபீல்டாக இருக்கட்டும், எய்ம்ஸை யார் நிலைநிறுத்தினது, ரைட்? அந்த காலகட்டத்தில் ஏன்னோ எத்தனையோ காலேஜஸ்கள் எத்தனையோ விஷயங்களை கையில் எடுத்து மறுபடி மக்களை ஏன்னோ அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய இஷ்யூஸ் தனியாக போயிட்டுருக்கு, ரைட்? பார்டர் பிரச்சனை போயிட்டுருக்கு, காஷ்மீர் பிரச்சனை அப்போ தான் தொடங்கியது, ரைட்? இது எல்லாத்தையுமே ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது, பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய தங்கச்சி மற்றும் தங்கச்சியுடைய மகளுடன் ஒரு ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெஹ்ரு வந்து பார்ட்டி பண்ணுறாரு. பிகாஸ் ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ ராயல் ஃபேமிலி. அந்த காலகட்டத்தில் 40 ஏக்கர் வீடு, அவருடைய வீடு இந்திய அரசாங்கத்திற்கு தூக்கி கொடுத்த நபர், ரைட்? இன்றைக்கி நீங்கள் என்ன கணக்கு போடுறீங்க? எஸ் ஐ அக்ரி, தேர் வாஸ் அ ஃப்ளா ஆன் தேர் சைடு, பட் தன்னுடைய வாழ்க்கையே இந்த நாட்டிற்காக சமர்ப்பித்த ஒரு குடும்பம், ரைட்? அதில் வந்து ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை நீங்கள் அட்டாக் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது இந்த நாட்டில் யாருமே கேள்வி கேட்பதில்லை. ஆனால் மோதி என்கிற சர்நேமை நீங்கள் கொச்சைப்படுத்தி விட்டீர்கள் என்று அதே ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய நபர் மீது அதிகபட்சமான தண்டனை, அந்த நீதிபதிக்கு அந்த தண்டனை தெரியாதா? 2 வருஷம் தண்டனை கொடுத்தா இவருடைய எம்பி பதவி போயிடும்னு தெரியாதா? எந்த டெஃபமேஷன் கேஸில் 2 வருடத்திற்கான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அந்த ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், யாருக்குமே கிடைக்கல. ஹி இஸ் த ஓன்லி ஒன் கே. ராகுல் காந்தி ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த 2 வருட தண்டனை டெஃபமேஷன் கேஸில் கிடைத்திருக்கிறது. அதிகபட்சமான தண்டனை அது மட்டும்தான், அதுக்கு மேலே தண்டனையே கிடையாது. அப்போ அதற்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் பயந்து போயிருக்கீங்களா இல்லையா? அரசாங்கம் பயப்படும் போது தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடும். சுதர்ஷன் டிவி ஏ பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவர்கள் மீது எந்த விதமான என்எஸ்ஏ ஆக்ட் போடவில்லை, ஆனால் மீடியாவன் மீது நீங்கள் என்எஸ்ஏ ஆக்ட் போடுறீங்க. ஏன்னா அது வந்து டெல்லி கலவரத்தை பற்றி அரசாங்கத்தை தட்டி கேட்டு விட்டார்கள். மக்களை தூண்டக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு, மக்களை பிரிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் க்ளோஸ்ட் என்வெலப்பில் போய் இதை கொடுப்பீங்க, பேப்பர் கொடுப்பீங்க. ஆனால் மற்ற விஷயங்களில் யூ ஆர் ஃப்ரீ டு டூ எனி திங், யூஏபிஏ, என்எஸ்ஏ போன்ற விஷயங்கள். நிச்சயமாக சார், பல்வேறு பாஜகனுடைய மக்கள் விரோத விஷயங்கள் எப்படியெல்லாம் நடைபெறுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பகிர்ந்துருக்கீங்க சார். லாஸ்ட் திங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இந்தியா இஸ் நாட் மோதி, இந்தியா இஸ் இந்தியா. இந்தியாவிற்கான சட்டத்திட்டங்கள், இந்தியாவிற்கான கான்ஸ்டியூஷன், இந்தியாவிற்கான ஒரு பாலிசி, ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. அதை யாருக்குமே நாங்கள் நம்மளால் யூனோ விட்டு கொடுக்க முடியாது, ரைட்? அண்ட் இஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி ஹேஸ் எனி திங் டு யூனோ எக்ஸ்பிரஸ் ஆர் சே, தட் இஸ் ஹிஸ் ரைட். அதுவும் இந்திய அரசாங்க வழியாக, இந்திய சட்டத்திட்ட வழியாக தான் கிடைத்திருக்கிறது. அதே முறையில் அவரை விமர்சிக்கக்கூடிய நபர், நாங்கள் வந்து அவரை எதிர்க்கவில்லை,
அவருடைய தவறான பாலிசிக்களை இதெல்லாம் தவறாக நீங்கள் செய்கிறீர்கள், இதை திருத்தலாம். ஒரு ஊடகம் வந்து, நான் ஏற்கனவே பல முறை கூறியபடி தான், ஒரு ஊடகம் வந்து ஒரு பிரதிபிம்பம், கண்ணாடி. நீங்கள் நல்ல முகம் கழுவி நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு தலையெல்லாம் வாரி நல்ல துணியை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களை அழகாக காட்டுவோம். அப்படியே நீங்கள் எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டீங்கன்னா நாங்கள் அப்படி தான் காட்டுவோம். வி வில் நாட் புட் மேக்கப் ஆன் யூ அண்ட் ஷோ ஓ வாவ் யூஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். நோ, வி கேனாட் டூ தேட். ரைட். ஸோ நீங்கள் எப்படி தெரிகிறீங்களோ, எப்படி உங்களுடைய வேலை இருக்கோ, அதை அப்படியே நாங்கள் பிரதிபிம்பமாக எடுத்து காட்டக்கூடிய வேலை தான் ஊடகத்துடைய வேலை. பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள், ஒரு சில பத்திரிகையாளர்கள் அந்த மேக்கப் போடக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். தன்னுடைய வேலையை விட்டு வேறொரு வேலைக்கு மாறிவிட்டார்கள். நிச்சயமாக சார், பல்வேறு பார்வைகள் பாஜக குறித்து உங்களுடைய விரிவான சரிவான பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.